ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம் இந்த மூவியோட நேம் காம்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிலிப்பைன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா ஒரு மேரிடு கப்பிள் எட்டு வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க எல்லா டாக்டர்ஸ் கிட்டயுமே செக்அப்புக்கு போனாலும் ஒரே ரிசல்ட் தான் அந்த ஹீரோக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க சரி சரின்னு இவங்க அப்படியே வாழ பழகிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் சடனா ஒரு சின்ன புண்ணி இவங்க லைஃபுக்குள்ள வரா வந்து இந்த ஹீரோ தான் அப்பா அப்படி சொல்றா அதை கேட்ட ஹீரோ ஹீரோன்னு என்ன பண்ணாங்க அந்த புண்ணு யாரு ஏன் இப்படி இவங்க லைஃபுக்குள்ள வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்றா அவளுக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷம் என்ன இது எல்லாம் தான் படத்துக்குள்ள போய் பார்க்க போறோம் நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்து நம்ம பக்கத்துல ஒரு பெல் படனை அழுத்தி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அண்ணா அவன் தங்கச்சியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான் அப்ப அவன் அவனோட தங்கச்சி கிட்ட நீ பயப்படாதமா உன நான் எப்படியாவது அண்ணன் காப்பாத்திரேன் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணுமே வழியில ரொம்பவே கஷ்டப்படும் போது இவங்களுமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹீலர் ஏடி கிட்ட வந்து சேர்றான்

வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லா ஜீசஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு துணியை போட்டு மூடிட்டு ஒரு மந்திரம் மாதிரி அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த இடம் ஆட ஆரம்பிக்குது கதவு எல்லாம் படப்படன்னு அப்படி கட்டில் மேல் இருந்து அந்த புண்ணு அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு சடனா கண்ணு முடிச்சு பாக்குறா அப்படி அவரோட வயிற்று பகுதியில காட்டுறாங்க அங்க ஒரு சக்கர மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி காமிச்சு அப்படி படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இதோ இங்க ஓரமா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா

அவர் கோமால இருக்கிறத சொல்றாங்க அப்ப ஹீரோன் அவர்கிட்ட எனக்கு பசிக்கலப்பா நீங்களும் வாங்க சாப்பிடல அப்படின்னு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவ்வளவு நாளா கோமால இருந்த அவங்க அப்பா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்றத பார்த்து ஹீரோன உடனே நர்ஸ் நர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க பட் நர்ஸ் வர்றதுக்குள்ள அவங்க அப்பா செத்து போயிடறாரு அப்புறம் ஹீரோவுமே ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் பியூனர் எல்லாம் பண்றாங்க அந்த பியூனர்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரோஹினா அவங்க இந்த பியூனருக்கு வந்து ஹீரோனுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் உன்னோட அப்பா உன்னோட வாரிசை பார்க்காமலே செத்து போயிட்டார்ல அப்படின்னு சொல்றது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்புறமா அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இப்ப ஹீரோ ஹீரோ வீட்டுக்கு வராங்க அப்படி ஒரு ரெண்டு நா போகுது அப்ப ஹீரோ ஹீரனும் வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சடனா யாரோ வீட்டோட காலிங் பல பிரஸ் பண்றாங்க யாராவது இவ்வளவு லேட் நைட்ல வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம ஹீரோவும் ஒரு கண் எடுத்துட்டு போறாரு ஹீரோ கிட்ட எப்படி கண்ணுனா அவர் ஒரு எக்ஸ் காப் இப்ப ரிட்டையர் ஆயிட்டு வேற ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் என்ன பண்றாரு அப்படின்னு படத்துல காட்டல ஓகே வாங்க இப்ப படத்துக்குள்ள வருவோம் காலிங் பல அடிச்சது யாரும் சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் பாக்குறாரு ஏன்னா அந்த ரூம் சிசிடிவி கேமரா இருக்கு ஒரு எட்டாவது இருக்கும் போல பெரிய வீடு சுத்தி நிறைய கேமரா இருக்கு எதுக்குன்னு தெரியல அதுல போய் பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல சரின்னு மெயின் டோர்ல போய் பார்த்தாதான் ஒரு சின்ன பொண்ணு மழையில ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு கையில ஒரு பேப்பர் அப்புறம் கொஞ்சம் லக்கேஜ வச்சுக்கிட்டு நிக்குது யாருமா நீ இங்கேயே வந்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது அப்ப அங்க ஹீரோனு வராங்க வந்தவங்க அந்த சின்ன பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்து அந்த சின்ன பொண்ணை நல்லா மழையில நினைஞ்சிருக்கத பாத்துட்டு நல்லா அவளை டவலை வச்சு தொடச்சிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு அவகிட்ட கேக்குறாங்க நீ அப்படின்னு எப்படி இவ்வளவு செக்யூரிட்டி தண்டி கேட்டுக்குள்ள வந்த அப்படின்னும் அப்ப அந்த பொண்ணு சொல்லுது அம்மா தான் இங்க போக சொன்னாங்க சொல்லுது அப்பதான் ஹீரோவோ அந்த பொண்ணு கையில இருக்கிற அந்த பேப்பரை வாங்கி பாக்குறாரு அதுல லாரி டோ பிரிஸ்கல் அப்படின்னு எழுதி இருக்கத பாத்துட்டு ஹீரோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாரு பட் ஹீரோன் கிட்ட எதுவுமே காட்டிக்கல அம்மாவா யாரு அப்படின்னு கேக்கும் போது அவங்க வர முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுது சரி அப்பா எங்க அப்படின்னு ஹீரோ கேக்கும் போது அவர் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லுது யாருன்னு கேட்டா அது நம்ம ஹீரோவ கைய கட்டுது நம்ம ஹீரோக்கு புரிய அதிர்ச்சி கொஞ்சம் தனியா போயிட்டு இப்ப ஹீரோ ஹீரோன்னு பேச போது ஹீரோனு கிளியரா சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நான் இப்படி நம்புவேன் எனக்கு உன பத்தி நல்லாவே தெரியும் உன்னால குழந்தையுமே கொடுக்க முடியாதுல ஆடனு ஹீரோன்னு சொல்றத கேட்ட ஹீரோக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்ப ஹீரோவும் அப்ப எதுக்காக அந்த பொண்ணு நம்ம வீட்டை தங்க வைக்கிற அவளை ஒரு ஆர்ப்பணிச்சுல சேர்த்து அதுக்கு ஹீரோனோ என்ன பேசுற நீ அவ சின்ன பொண்ணு அவளை எப்படி தனிய விடுறது அது மட்டும் இல்லாம அவளுக்கு எப்படி உன்ன தெரியும் அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் ஹீரோவும் என்னோட நேம கூகுள சர்ச் பண்ணி பார்த்தா என்னோட ஃபுல் பயோடேட்டாவே தெரிய வரும் அந்த மாதிரி ஏதாவது கூகுள சர்ச் பண்ணிட்டு வந்திருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ ஆனாலும் ஏன் அவன் உன்ன சூஸ் பண்ணனோ இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணை வெளியில அனுப்ப முடியாது சோ அவள கெஸ்ட் ரூம்ல தங்கவே அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் இது என்னன்னு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படினு ஹீரோமே திங்க் பண்ணிகிட்டு தூங்க போறாரு அடுத்து நான் ஒரு எக்ஸ் அப்படிங்கறதால அவரோட ஸ்டேஷனுக்கு போயிடு அந்த பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க அந்த குட்டி பொண்ணோட பேரு ஜேட் இதுக்கு அப்புறம் அவள ஜேட்னே குட்னி பண்ணிக்கலாம் ஜேட் இப்ப என்ன பண்றா அப்படினா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே நேராவ பட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா பார்த்தா இன்னல ஒரு செல் இருக்கு அதுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கா அப்ப அதுல இருக்க ஒரு கை இது வந்து இந்த பொண்ணை பயமுறுத்தலாம் அப்படின்னு நினைச்சா இந்த பொண்ணு ஜேடு அவனை பயமுறுத்திடுறா என்னன்னா நீ சாகப் போகிற டே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையின் டைமும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோன் இங்கே வந்து அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ரோஹினா அதாங்க அந்த ஃபியூனலுக்கு வந்திருந்தாள ஹீரோனுக்கு கூட அட்வைஸ் பண்ணால அவளோட வீட்டுக்கு ஹீரோனும் ஜேனும் வந்திருக்காங்க அந்த ரொஹினா அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு குட்டி பொண்ணு ஒன்னு இருக்கா அது சரியான பஜாரி குழந்தை மாதிரியே நடந்துக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு கூட ஜேட விளையாட போக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு

அப்படி உள்ளத்தனமா மாறி அப்படி அவ உயிர் கொடுத்த அந்த குருவியை கழுத்த திருப்பி கொள்றா அதை பார்த்து இந்த ருகினா பொண்ணுக்கு அல்லு இல்ல அப்புறமா சீன் கட் பண்றாங்க இப்ப ஹீரோனோ ஜேடோ ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க இப்போ ஹீரோமே தூங்க ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஜேட் பொண்ணோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படி சொல்லிட்டு என்னன்னு பாக்குறதுக்காக ஹீரோமே அங்கே போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல ஆனா ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க அந்த ஜேட் பொண்ணு மந்திர மாதிரி ஏதோ சொல்லிட்டு முனு இருக்கா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ அப்புறம் அவர் கூட ஒரு போன்ற ஒரு மூணு பேர் இவங்க எல்லாம் ஒரு

மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு கிரியேச்சர் மாதிரி தெரியவோ ஹீரோவோ உடனே கண் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி எயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள ஹீரோனு கண்ணை தொடர்ந்து அந்த பொண்ணு என்ன பண்ண போறா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அப்படியே சீனு கட்டாக அடுத்த சீன்ல டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல அதோட ரிசல்ட் பாக்குறதுக்காக ஹீரோவா அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அப்ப அவரு அங்கிருந்த ஒரு போலீஸ் கிட்ட இந்த ஜேட் பொண்ணோட அம்மா யாருன்னு சர்ச் பண்ண சொல்லிட்டு அப்படியே அந்த ஜேட் பொண்ணு கையில வச்சிருந்த அந்த பேப்பரையுமே அவர்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றாரு அப்புறம் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்

இவ்வளவு பெருசா வளர்ந்து வந்து நிக்கிறா என்ன பண்றது என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு ஒருவேளை அந்த பொண்ணு கூட நீ அப்படி இப்படின்னு இருந்ததுக்கு அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சு உனக்கு சாபம் ஹீவம் ஏதாவது கொடுத்துருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரவ எவனோ கொஞ்ச நாளாவே அதாவது அந்த ஜெயில் பொண்ணு வீட்டுக்கு வந்தால அந்த நாள இருந்து எவனோ ஒருத்த இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அதை பார்த்து செம்மையா கடுப்பான ஹீரோவும் அவனை போட்டு ரோட்லயே செம்ம அடி அடிக்கிறாரு அவ்வளோ அடியுமே அவன் வாங்கிக்கிட்டு சடனை ஹீரோவை பார்த்து ஒரு முறம் முறப்பான் பாருங்க ஹீரோவும் ஆடிப்பி அப்படி நிக்கிறாரு அதுக்கப்புறம் அவனுமே அங்க இருந்து ஓடி போயிடறான் ஆனா ஹீரோவன அடிச்சு அதை பார்த்த போலீசும் சும்மா இருப்பாங்களா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வைக்கிறாங்க அப்ப ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் ஜெயில இருக்கிற விஷயத்த ஏழு கிட்ட சொல்ல வேணாம் ரொம்ப குடிச்சதுனால நான் ஆபீஸ்ல இருந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு கேக்குறாரு அவருமே சரினு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஜெயில இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து அந்த ஜெயில இருக்கிற கைதி ஒருத்தன் அதாவது அந்த ஜெயில் பொண்ணு நீ சாக போற டேட் அந்த டைம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா பாத்தீங்களா அந்த கைதி இப்ப ஹீரோ கிட்ட வந்து

பார்த்த ஹீரோன உடனே அதிர்ச்சியாகி டக்குன்னு கண்ணு முழிக்கிறா சே இது கனவா அப்படின்னு நினைச்சு ஜேட ரூம்ல போய் பார்த்தா அங்க இப்ப ஜேடு உண்மையிலேயே இல்ல ஆனா அவ யாரு கூட கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கீழே ஹாலுக்கு வந்து பார்த்தா ஹீரோனோட செத்து போன அப்பா இப்ப அந்த ஜேட் பொண்ணு கூட உட்காந்துகிட்டு விளையாடுற மாதிரி இருக்கு அவரும் நான் செத்ததுக்கு அப்புறமாவது ஒரு குழந்தையை பத்தி வளர்த்திருக்கியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல திடீர்னு இன்னொரு குரல் கேக்குது அவன் உனக்கு சொந்தமில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு ரோகினா இருக்கல்ல அவ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போதான் ஹீரன ஒரு கத்து கத்திக்கிட்டே அப்படியே பயங்கரமா கண்ணு முடிச்சு எந்திரிக்கிறா இப்போதான் ஹீரன உண்மையிலே தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா ஹீரோ இப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியில வராரு அப்பதான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ட பார்த்து ஹீரன் கிட்ட ஹீரோ எல்லாத்தையுமே சொல்றாரு சாரியுமே கேக்குறாரு பட் ஹீரன் அதை பெருச கண்டுக்காம போய்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் ஹீரன் ஃபுல்லாவே இந்த ஜேட் புண்ணு கூட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா அவன் சொல்றத மட்டும் தான் செய்யறா அப்படி அடுத்த நினைட்டு ஹீரோட வீட்டை சுத்தி ஆட்கள் நடமாட்டமா இருக்கிற மாதிரி தெரியவும் ஹீரோவும் அந்த சிசிடிவி ரூமுக்கு போயிட்டு செக் பண்றாரு ஹீரோட வீட்ட சுத்தி ஒரு மூணு பேரு ஏதோ வித்தியாசமா சாமி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அப்படி சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு அதை ஹீரோவும் பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது யாருன்னா அந்த ஜேட்பனோட அம்மா லொரட்டா பிரிஸ்கால் அவளோட பேமிலிட்டி விசாரிக்க சொல்லிருப்பார்ல அந்த ஆபிசர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நீ கொடுத்த அந்த நேம்ல இருந்த பொண்ணு லொரட்டா பிரிஸ்கால் அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க அப்படின்னா ஆனா அவ கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பாடிஸ் காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்றாரு அந்த பாடிஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் ஆனா அதுல அந்த லொரட்டா ஆனன்னு ஒருத்தன்னு சொல்றாரு

மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அதை கேட்ட ஹீரோவோ சரி முதல்ல வா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறப்ப அவங்க நம்ம ஹீரோட மட்டும் விரதா இல்ல ஆனா ஹீரோவும் விரதா இல்ல அவங்க நம்ம ஹீரோவை அடிச்சு ஒரு கருண்டு கிட்ட கூட்டிட்டு வராங்க அப்பதான் அந்த ஜேட் பொண்ணு அவ எப்படி இங்க வந்தான்னு நினைச்சு பாக்குற ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா நம்ம பஸ்ட் சைட்ல பார்த்த அந்த பொண்ணு லொரோட்டா பிஸ்கால் செத்து போயிடுச்சு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு அந்த ஹீலர் லேடி உயிர்ல கொடுக்கல அவ உடம்புக்குள்ள ஒரு டீம் தான் ஏவி விட்டுருப்பாங்க அந்த டீமனா தான் அந்த பொண்ணுமே வளர்ந்து இருக்கா அப்படியே தான் நம்ம ஹீரோ கூடமே ஒண்ணா இருந்திருக்கு ஒரு சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிருப்பான்ல அந்த பொண்ணு உனக்கு சாம கொடுத்திருக்கானே அது கிட்டத்தட்ட உண்மைதான் அந்த பொண்ணு கூட ஹீரோ ஒன்னா இருந்துட்டு அவளை விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு அதோட அந்த பொண்ணை மறந்துமே போயிருப்பாரு அந்த பொண்ணை எப்படி ஹீரோக்கு தெரியும்னா ஹீரோ அவரோட ஒர்க்கு விஷயமா வேற ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது அந்த பொண்ணு அங்கே வைட்ரஸை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்பதான் ஹீரோவும் அவளை பர்ஸ்ட் டைம் பார்த்துட்டே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிருப்பாரு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையுமே பிறந்திருக்கு அந்த பொண்ணு தான் லொரட்டா பொண்ணு நல்லபடியா வளர்ந்துமே வந்திருக்கா அந்த ஜேடு இவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கும் போது அந்த லொரட்டா பொண்ணு அவரோட அண்ணனும் ஒரு வண்டியில வெளியில போய்கிட்டு இருக்கும் சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே செத்து போயிருக்காங்க அதுவும் கொடூரமா அவங்க மட்டும் இல்ல அந்த வண்டியில வந்து எல்லாருமே செத்து போயிருக்காங்க அந்த ஜேட் பொண்ணை தவிர அப்ப அந்த ஜேட் பொண்ணு என்னாச்சுன்னு தெரியாம எழுந்து அம்மாவை தேடிக்கிட்டு வரும்போது அவட அம்மாவோட தலை மட்டும் அங்கே தனியா இருக்கிறத பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அப்ப அவளோட அம்மா அதாவது அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் அந்த

அதனாலதான் இப்ப அந்த பொண்ணுகிட்ட கிட்ட ஒரே ஃபேமிலியா இருப்போம்னு அந்த டீமன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுது அதாவது ஹீரோ தான் அவரோட அப்பா அப்படின்னும் என்ன நீ எயிலியனோட உடம்புல செலுத்திட்ட அப்படின்னா நான் நீ அப்பனோட அப்பா எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதுக்காக தான் அந்த பொண்ணு இவ்வளத்தையுமே பண்றா இப்ப ஹீரோனோ அன்கான்சியஸ் இருக்கிறத பார்த்த ஹீரோ தப்பிக்க முயற்சிக்கும் போது அப்ப அந்த லொராட்டா பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்ன அந்த ஒரு போலீஸ் இருக்காருல அவர் அங்கே வந்து ஹீரோவை பார்த்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தலைபிடிச்சு செத்து போறாரு அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அவரோட பாஸ்ட்ல இப்படி ஒரு கிரியேச்சரை பார்த்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அந்த போலீஸ் மட்டும் இல்லாம அங்கிருந்த அந்த ஜேட் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாருமே தலைவடிச்சு சாகுறாங்க பட் அந்த போலீஸ் சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் செத்து போயிருப்பாரு ஹீரோவோட கண் எடுத்துக்கிட்டு ஜேட் கிட்ட வந்து ஒழுங்கா இதை பண்றது நிப்பாட்ட அப்படின்னு அவரும் சொல்ல ஆனா ஜேடும் சொல்றா அப்பா நம்மளா ஒரே ஃபேமிலி ஒரே ஃபேமிலியா லைஃப் லாங்க இருப்போம் அப்படி சொல்றா அதை கேட்ட ஹீரோவும் இல்லைன்னு சொல்றாரு ஆனா அந்த ஜேட் பொண்ணு அதை கேட்கற முறையில் அவருமே கோபப்பட ஆரம்பிக்கிறாரு அத லவரோட்ட அப்பனோட பாது பாடிய அப்படி சுட்டு செதறடிக்கிறாரு அத பத்தா ஜேட் பொண்ணு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது போது ஹீரோவும் ஹீரோனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஜேடோட அங்கிள் அதாவது அந்த லொரட்டா பொண்ணோட அண்ணன் அவர் அங்க வந்து திடீர்னு ஹீரோவை சுட ஹீரோவோ அதே இடத்துல அப்படியே சரிஞ்சு விழுந்து இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுயனனுக்கு வந்து ஹீரோனு கண்ணு முடிச்சு பார்க்கும் போது அங்க ஜேட் இருக்கா அவளுமே வேகமா அம்மா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சுக்கிறா அப்ப ஏரனுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன ட்ரெஸ் விளக்கிட்டு பார்த்தா அவளோட வயிற்றுல

சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உடனே ஒரு லைக் திட்டு விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட்